எந்திரிமா வேலைக்கு. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இன்னைக்கு செழியன் வாட் ஈட்டன் அடி தான் பார்க்க போறோம். 6 மந்த் முடிஞ்சு பாப்பா வந்து 7 மந்த்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். செழியன் சம்டைம்ஸ் 8 o'clock எந்திரிப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து 9 o'clock ஆகும். ஸோ எந்திரிச்ச உடனே வந்து டைரக்ட் கொடுத்துருவேன். பட் இப்போ வளர்றதுனால சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால டைரக்ட் ஃபீட் முடிச்ச உடனே கொஞ்சம் நான் பம்ப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது வந்து என்னோட அம்மா வந்து மார்னிங் கொடுத்துருவாங்க. ஸோ அது கொடுத்தவொடனே கொஞ்சம் பூஸ்ட் அப் மாதிரி அவனுக்கு ஆகி ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட பிரஸ் மில்க்கை நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருந்தேன் பம்ப் பண்ணதில். ஸோ அது எதுக்குன்னா, ஏர்லி மார்னிங் எப்போவுமே வந்து பாப்பாக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன், அது கொஞ்சம் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அன்னைக்கு வந்து அவகேடோ இருந்தது. ஸோ அதுதான் வந்து பாப்பா கொடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சிருங்க. ஸோ அன்னைக்கு இந்த அவகேடோவில் வந்து எதர் வந்து உங்களோட பிரஸ் மில்க் அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க், ஏதோ ஒரு மில்கை வந்து அதில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் எதர் பிளெண்டரோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். ஸோ இங்கே நான் லைட்டாக பால் போட்டு அதை வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி அதை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாப்பாங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. என்ன ஃப்ரூட் வேணால் கொடுத்துக்கலாம், அன்னைக்கு என்கிட்ட இது இருந்தது. ஸோ இந்த மாதிரி ராவாக வந்து பாப்பா ஃப்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி எதிர் பிரஸ் மில்கோ இல்லை ஃபார்முலா மில்கோ நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கிறேன். பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பால் தனியாக இது தனியாகவும் இல்லாமல் நல்லா வந்து பல்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கிறேன். நான் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து ஜாலியாக அங்கே வந்து ஹாலில் வந்து விளாண்டுட்டு இருந்தார். என்னதான் ஃப்ளோர் மேட் போட்டாலும் அவர் அந்த ஃப்ளோர் மேட்லாம் கேட்கறதே கிடையாது. சரியா? ஏய் ஏய் இங்க வாங்க, அம்மா கிட்ட வாங்க. அவன் அங்கே விளையாடுறதுக்குள்ளேயே அவனுக்கு தேவையான பிப்ஸ் அண்ட் கர்ச்சீஃப் எடுத்துடலான்னு சொல்லி நான் இங்கே எடுத்துட்டுருக்கேன். பிப்ஸ் போடுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஒன்று அவனோட ஹேரில் போய் அது சிக்கிடும், இல்லைனா அவன் ஒத்துழைக்க மாட்டான். ஸோ அது ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு அவனோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:30 to 10 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே இடத்துலேருந்து தான் நான் வந்து அவனுக்கு ஃபீட் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் நான் கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு ஸ்பூன், ஃபைனல் ஸ்பூன் எடுத்து எனக்கு இருக்க இப்போ ஒரு பெரிய டாஸ்க் வந்து தண்ணியில் அவனை விளையாட விடாமல் அவனுக்கு வந்து நான் வந்து வாய் கழுவி விடணும். நீங்கள் நல்லா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வாய் கழுவிடப்போனா வாயை ஆன திறந்துட்டுருப்பாங்க. பட் நம்ம தண்ணி கொடுத்தா குடிக்க மாட்டான். இந்த மாதிரி தண்ணியில் விளையாட சொன்னால் விளையாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இமீடியட்டாக நான் வந்து கர்ச்சீஃப் வச்சு அவனுக்கு வந்து எல்லா இடத்துமே வந்து தொடச்சி விட்டுருவேன். இமீடியட்டாக நான் பாப்பாக்கு நெக்ஸ்ட் பண்ணுறது வந்து ஏப்பம் விட வச்சிருவேன். ஸோ ஏப்பம் விடலனாலும் ஒரு 2 to 5 seconds வந்து இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவோட வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கையோடு க்ளீன் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக வந்து கவுத்தி வச்சிருவேன். இதர் வெயில் ரொம்ப இருந்ததுன்னா வெளியில வச்சிருவேன். அப்பதான் நம்ம லஞ்சுக்கு பண்ணும்போது வந்து ஒரு டென்ஷன் இல்லாம நல்லா பீஸ்ஃபுல்லா வந்து காஞ்சிருக்கும் பாத்திரங்கள் எல்லாமே. ஸோ அதெல்லாமே இங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீயா வந்து விளையாட விடுவேன். அப்போதான் வந்து ஒரு 1/2 hour வந்து பீஸ்ஃபுல்லா தூங்குவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃப்ளோர் மேட் வந்து இங்க நான் போட்டுட்டு இருக்கேன். எந்திரிமா வேலைக்கு.
மிட் மார்னிங் ஸ்நாக்காக அரௌண்ட் வந்து ஒரு 11:30 to 12 o'clock கொடுத்துருவேன். அன்றைக்கி வந்து கிவியும் கொஞ்சம் க்ரீன் கிரேப்ஸும் இருந்து, ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து பாப்பா கொடுத்துட்டேன்னா அவங்களே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour அது தூங்க வச்சுருவேன். ஸோ குளிச்சுட்டு வந்து பாப்பா வந்து நான் தூங்க போட்டுட்டேன். ஸோ அவங்க தூங்கி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து இப்போ வந்து 1 pot குக்கிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுட்டு முக்கியமாக கருகப்பில்லை கொத்தமல்லி அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து பீட்ரூட் கேரட் எல்லாத்துக்குமே பீல் பண்ணி வந்து குட்டி குட்டியாக வந்து நறுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை வந்து நல்ல தண்ணியில் வந்து ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பருப்பு கூட இதையும் சேர்த்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 2 whistle to 3 whistle வெட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து கொலைஞ்சு வந்துடும். ஸோ நான் தண்ணி வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவேன். ஸ்பைசஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ இதில் வந்து 2 garlic அதுக்கப்புறம் வந்து 2 சாம்பார் வெங்காயம் அண்ட் கொஞ்சோண்டு தக்காளி. ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய தக்காளி போட மாட்டேன், கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். முக்கியமாக வந்து டர்மரிக், அதுக்கப்புறமா வந்து லைக் சோம்பு, ஜீரகம் அண்ட் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து ஆட் ஆன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஸ்பைசஸா இருக்கலாம் அண்ட் டர்மரிக்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஒன்னு ஒன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க பாப்பாக்கு. ஸோ உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பர் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட்க்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணி போகலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து குக்கருக்குள்ள வச்சு நான் வந்து ஒரு 2 whistle to 3 whistle விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து குக் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு 3 whistle விட்டா நல்லா குழஞ்சு வரும். நான் ஏன் தண்ணி அதிகமா சேர்க்கலாம்னு சொல்லி சொன்னேன்னா, நான் பாப்பாக்கு என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் தனியா வடிச்சிருவேன். ஸோ கொஞ்சம் தனியா எடுத்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அவனை வந்து சூப் மாதிரி குடிக்க வைப்பேன். நான் இந்த காயின்னு இல்லை, நான் என்ன போட்டாலுமே இப்போ ஒரு ஆப்பிள் போடுறேன்னா அந்த ஆப்பிள் பியூரி எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துட்டே வரேன். ஸோ லஞ்ச் டைம் அரௌண்ட் ஒரு 2 o'clock இல்லை சம்டைம்ஸ் 2:30 கூட ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாப்பா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பாப்பா வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ 7th month அப்படின்றதுனால எனக்கு ஒரு 10 to 15 spoon கிட்ட பாப்பா சாப்பிட்டாங்கனாலே போதும். அதுக்கு மேல சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு போனஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு குறைவா சாப்பிட்டாலும் நான் ஃப்ரீயா விட்டுருவேன். ஸோ ஈவினிங் ரொட்டின் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபார்முலா மில்க் தான் நான் கொடுப்பேன். பிகாஸ் வந்து லைக் மார்னிங்ல இருந்து என்னோட ஃபீட் அதுக்கப்புறம் ஃபுட் இப்படி ஏற்றிருக்கனால ஈவினிங் டைம்ல இருந்து ஃபார்முலா வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்கு ப்ராப்பரான குவான்டிட்டியில வந்து ஃபார்முலா அண்ட் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். எதுவுமே வந்து ஒன்னு ஏற ஒன்னு இறங்க இருந்தா பாப்பாக்கு வந்து டைஜஷன் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அதுதான் இங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாக்கு. ஃபார்முலா மில்க் செடியனுக்கு நான் கொடுத்து பழக மாட்டேன். பிகாஸ் நான் ஒர்க் விஷயமா வெளியில போனேன் அப்படின்னா கூட பாப்பா வந்து அம்மா கிட்டயும் குடிச்சு பழகணும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட கொடுத்துருவேன். அன்பு செழியன் நீங்க தானா, நீங்க தானா, நைட் பூவா சாப்பிடலாமா, சாப்பிடலாமா? டின்னர் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து அரிசி கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். அது நான் சுத்தமாக வீடியோஸ் எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து என்னால் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது வந்து காட்ட முடியல. ஐம் ரியலி சாரி. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபீட் கொடுத்துட்டு தூங்க வச்சிருவோம். ஸோ நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அருண் தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க, நான் பார்த்துக்கவே மாட்டேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என்னோட ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், நைட் நான் கொஞ்சம் தூங்கணும். ஸோ அதனால நைட் ஃபுல்லாகவே அருண் தான் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட கோ பேரண்டிங் ரொட்டீனை நாங்கள் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.